உங்கள் மனதை திறக்கும் உங்கள் நண்பன். அனைவருக்கும் வணக்கம். திறந்த மனப்பான்மை, நேர்மை, ஓப்பன் மைண்ட், ஆனஸ்ட், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி. இந்த குடிக்கிறவங்க, குடிப்பழக்கம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் என்னட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் கொஞ்ச நாள் குடிக்காமல் இருக்கேன், மறுபடியும் நான் குடிச்சிடுறேன், திரும்பவும் அந்த பழைய வாழ்க்கைக்கே நான் போயிடுறேன் அப்படிங்கிறது அவங்களுடைய பெரும்பான்மையான கேள்வியாக இருக்குது. ரெண்டு விஷயங்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து புரிஞ்சுக்கிடணும். முதல்ல எனக்கு குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து அவங்க நேர்மையாக இருக்கணும். நான் வந்து திரும்ப போய் குடித்தா என்னால் கண்ட்ரோல் பண்ணி அளவாக குடிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அவங்க நேர்மையாக இருக்கணும். முதல்ல ஒத்துக்கிறணும், எனக்கு குடிக்கணுன்ற எண்ணம் வருது அப்படிங்கிறதுல முதல்ல வந்து அவங்க ஒத்துக்கிறணும். கட்டுப்படுத்த முடியாத குடிப்பழக்கம் ஒரு நோய், ஆளை கொல்லும் நோய். அப்போ இந்த நோய் இருக்கிறனால தான் எனக்கு மறுபடியும் குடிக்கணுன்ற அந்த ஆவலும் ஆசையும் வருது. அப்படி வரும்பொழுது நான் குடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க வந்து ஆனஸ்டாக நேர்மையாக இருக்கணும். அப்படி நேர்மையாக இருக்க பழகிக்கொண்டே வரணும். ஒரு நாள் அடிப்படையில் அப்படி இருந்தாங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து குடிக்க போகிறதுக்குண்டான ஒரு சூழல் வராது. அடுத்து திறந்த மனப்பான்மை. இப்போ திறந்த மனப்பான்மை அப்படின்னா பெரும்பாலானவர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா, நான் வந்து ஒரு ஓப்பன் டைப் தாங்க, எதாக இருந்தாலும் ப்ராங்காக நான் பேசிடுவேன், சொல்லிடுவேன், மனசுக்குள்ளே நான் எதையுமே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அது திறந்த மனப்பான்மை அப்படின்னு பார்த்தாக்க கிடையவே கிடையாது. திறந்த மனம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை தங்களுடைய மனதை வந்து திறந்து வைத்து அதை வாங்கி கொண்டு செயல்படுத்துவதே உண்மையான திறந்த மனப்பான்மை, ஓப்பன் மைண்ட். உதாரணத்துக்கு வந்து இப்போ மழை வந்து நல்லா ஃபுல்லாக பேஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒருத்தர் அந்த மழை தண்ணியை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு, பாத்திரத்தை கொண்டு போய் மழை பெய்கிற இடத்துல வச்சுட்டு வந்துடுறாரு மொட்டை மாடியில். பார்த்தா பாத்திரம் வந்து நெம்பவே இல்லை. ஏன்டா நம்பலன்னு சொல்லி போய் பார்த்தா பாத்திரத்தை வந்து குப்பரை கவுத்தி வச்சுருக்கிறாரு. குப்பரை கவுத்தி வச்சா எப்படி மழை நீர் வந்து அந்த பாத்திரத்தில் வந்து நிறையும், நிறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது போலத்தான் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோன்னா, நம்மளுடைய மனதை வந்து திறந்து வைக்காமல் குப்பரை கவுத்தி வச்சுருக்கிறோம். அப்போ எப்படி வெளியிருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எனக்குள்ளே எப்படி போகும், போகிறதுக்குண்டான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் தான் இங்கே வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நான் பெரிய அறிவாளி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த எண்ணத்தால் மேலும் மேலும் ஒரு நல்ல விஷயங்களை எனக்குள்ள வாங்கிக்கிறாமல் நான் நம்ம போயிடுறோம். அதனால தான் வந்து இன்னும் பல நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியாமல் போயிடுது. அப்போ நம்மளுடைய மனதை வந்து திறந்து வைக்கணும். இன்னொரு உதாரணம், இப்போ அடிபைப்பில் ஒருத்தர் வந்து தண்ணி அடிக்கிறார், குடத்தை குப்பரை கவுத்தி வச்சு அடிக்கிறார். குடத்தை குப்பரை கவுத்தி வச்சு அடிபைப்பில் தண்ணி அடித்தா அந்த குடம் நெம்புமா, நிறையுமா? நிறையவே நிறையாது. அவர் வாழ்நாள் முழுவதும் அடித்தாலும் சரி அந்த குடம் வந்து நிறையாது. குடத்தை வந்து சரியான முறையில் வந்து அந்த வாய் பக்கமாக வச்சு அவர் தண்ணி அடித்தார்னா அந்த குடம் நிறைஞ்சிரும். அப்போ இது போல தான் என்னுடைய மனதை எப்பொழுதுமே ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் எனக்குள்ளே போகுதா, போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என் மனதை வந்து நான் திறந்து வைத்திருப்பதே உண்மையான திறந்த மனம். மனதை நம்ம திறந்து வச்சுருக்கோமா இல்லை இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஏதோ யூடியூப்பில் வந்து யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக தள்ளிவிட்டு போயிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, ஸோ அது என்னுடைய வாழ்க்கையில் உதவுமா அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் என்னுடைய மனதை திறந்து வைத்து ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவதுதான் உண்மையான திறந்த மனம். நன்றி நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆல் என்கிற ஆப்ஷனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.